ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு நல்லா இருக்கு. ஸோ அது காப்பி அடிச்சாங்களோ இல்லையோ, இட்ஸ் குட். Oh my god, I saw Thalapathy ku da nalla fan base aanga nalla irukanga. Thalapathy naale wait panni paakranga nalla irukanga. Adha oru thadava mudi panta en pech naane kekka maten thalaga. Enakku romba pidikum Pawan Kalyan. Apuram nalla fan base naandra na Vijay Vijay da. எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பட் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எதுவுமே தெரியாமல் இருந்தும் கற்றுக்கிட்ட அவர் பண்ணார் பாருங்க. அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்கா சார் சினி ஃபீல்டில். இன்றைக்கி அவர் இன்றைக்கி நின்று இருக்காருன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். மாசிவ் க்ரோத் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்க அப்பாவையும் தாண்டி நல்லாவே வளர்ந்துருக்காரு. மாசிவ் க்ரோத். ஓகே, இந்த ஒரு நடிச்ச படத்தில் எந்த படத்தில் இருந்து நீங்கள் அவருடைய ஃபேன் ஆகிட்டீங்க? நிறைய படம் பிடிக்கும். பீஸ்ட்டு, துப்பாக்கி, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான மூவி தான். ஓகே, இப்போ வாரிசு படம் வருது, அந்த படத்தை நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். ரஞ்சிதமே சாங் ஆசம், ஏதோ கொஞ்சம் காப்பி கேட் மாதிரி இருந்தாலும் பட் இட்ஸ் குட். அதாவது நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போதைக்கு எனக்கு நல்லா இருக்குது. ஸோ அது காப்பி அடிச்சாங்களோ இல்லையோ, இட்ஸ் குட். கேட்க நல்லா இருக்கா? எஸ் இட்ஸ் குட். தேங்க்யூ. அது இந்த தளபதி விஜய் இது நிறையா கண்டென்ட் இருக்க ஒன்று ஃபிலிம்மு, நல்லா ஆக்டிங் பண்ணுவார். ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது தளபதி சேர்த்து நடக்குது. ஸோ இந்த நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு விஜில் அடி. துப்பாக்கி அந்த ஸ்லீப்பர் செல்ஸ், வி ஷுட் ரிமூவ் தட் ஸ்லீப்பர் செல்ஸ் இன் அவர் இந்தியா. விஜய் ஆந்திராவில் நல்லா ஃபேன் பேஸ் இருக்குது விஜய்க்கு. பவன் கல்யாண் அப்புறம் நல்லா ஃபேன் பேஸ் ஆந்திரானா விஜய் விஜய் தான். அவர் வெறும் ஆக்டிங்கில் மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துருக்கேன். நல்லா ஆக்டும் பண்ணுறாரு, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருப்பார். ரொம்ப லைக் பெருசாக இருக்கும்னு அந்த மாதிரி காமிக்காமல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, காமா அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி கிடைக்கும். அவர் வந்து ரொம்ப லைக் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்னு அந்த மாதிரி காமிக்காமல் இருக்கிறதுனால இன்னும் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சூஸ் பண்ணதில்லை, எல்லாமே பிடிக்கும். பீஸ்ட் எடுத்துக்கலாம். வாரிசு படம் வருது, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஆமாம், ஒன்றுமே தெரியாமல் ஆனால் சினிமாக்குள்ளே வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிங் கற்றுக்கிட்டு இப்போ நல்லாவே இருக்கார். இப்போ ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கார். அது அவரோட உழைப்புனால அவர் வந்திருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லையா, அப்படி பார்த்தா ஆரம்பத்தில் நிறைய ஃப்ளாப் மூவிஸ்லாம் இருந்து இப்போ தானே அவர் ஆக்டிங்கில் தானே ஃபேன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவரோட உழைப்பு தான் அது. கில்லி, பிகாஸ் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் படமே. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் தான். அப்புறம் சச்சின் ரொம்ப பிடிக்கும். இப்போது வந்து விஜய் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சச்சினில் ரொம்ப ஜாலி கேரக்டராக இருப்பார். இப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா பண்ணுறீங்க, பட் சச்சின் படத்தில் இருந்த அந்த ஜாலி விஜயாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதான், அப்படியே தான் நல்லாயிருக்கும். அந்த கேட்கும் அதான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நல்லாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு விஜய் மூவிஸில். ஸோ அதான் சொன்னேன்ல, அந்த ஒரு ஜாலியாக இருந்த விஜய் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ஆக்டிங்லாம். அப்போ ஆக்டிங் மாதிரியே இருக்காது, இப்போ அது நல்லா தெரியுது ஆக்டிங்னு, அதனால தான். இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டு சினிமாவில் வந்து தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கி இருக்கார். பட் ஆனால் வந்து அவர் நிறைய விமர்சனங்களுக்கு முன்னாடி அப்பா மூலயமா இன்றைக்கி வந்து உயர்ந்து அவர் மூலயமா சினிமாவுக்கு வந்தார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சந்திரசேகர் மகனுடைய மகன் தான் விஜய்ன்றதோட விஜயுடைய அப்பா தான் சந்திரசேகர்ன்ற அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாருன்னா அவரை மாதிரி அப்பா மூலயமா வந்தவங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் இல்லாமல் போயிருக்காங்க. அதுக்கு அவருடைய முக்கியமான காரணம் எல்லாமே அவருடைய உழைப்பு, கடின உழைப்பு, உண்மை, நேர்மை, அதுவும் இல்லாத அவருடைய ரசிகர்கள் மேலே அவர் மேலே வச்சுருக்க அன்பு. இதுக்கு மேலே சொல்லணும்னா அவருடைய டைமிங்ஸ் தான் சார், டைமிங்ஸ் தான் சார்.
அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, அவரோட ஆக்டிங்கு, டைமிங்ஸ் தான் சார். வேறு ஒன்றும் டான்ஸு தான் சார். இப்போ நிறையா ஸ்ட்ரகிள், நிறைய அவமானத்தை தாண்டி தான் வந்துருக்கு. ஆமாம் சார், கண்டிப்பாக அவருடைய அதான் சார், ஒரு இலக்கை நம்ம போனோம்னா நிறைய பல அவமானங்களை சந்தித்து தானே ஆகணும். அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்கார் சார் சினி ஃபீல்டில். இன்றைக்கி அவர் இன்றைக்கி நின்று இருக்காருன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். இந்த படத்தில் தான் எனக்கு ஒரு பிடிக்கும்னா எந்த படம்? லவ் டுடே சார். லவ் டுடேமா? ஓகே. அந்த லவ் டுடேக்கு இந்த லவ் டுடேக்கு எப்படி பார்த்தீங்க? அது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் இந்த லவ் டுடே இது பண்ணுறாங்க. அன்றைக்கி 90 கிட்ஸில் தேவரான் அந்த படம் தான் டாப். இல்லை ஆமாம் சார், அது எந்த மாற்றமும் இல்லை சார். அந்த டான்ஸ் அந்த எல்லாம் இன்றைக்கி வேறு லெவல் சார். அவர் அவர் பஞ்சு டைலாக் ஏதாவது சொல்கிறாங்க என்ன? ஐ எம் வெயிட்டிங் தான் சார். ஐ எம் வெயிட்டிங். ஓகே. இந்த வாரிசுக்காக நீங்கள் வெயிட்டிங்க? கண்டிப்பாக சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தளபதி நாளே க்ரோத் தானே, அவங்க டான்ஸ், அவங்களோட ஸ்டைல், அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தது ஓவர். இட்ஸ் ஆல்வேஸ் தளபதி ஃபேன். என்ன பிடிக்கும் அவங்களோட ஸ்டைல் அண்ட் டான்ஸ், அவங்களோட லுக்? தளபதின்னு சொன்னாலே பிடிக்கும். இன்னும் இன்னும் அவங்க நிறைய மூவிஸ் பண்ணணும். இயர்க்கு ஒன் மூவி வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய வந்தால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சரி ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் ஆச்சு, அவர் நிறைய படம் எடுத்துருக்காங்க. எந்த படம் பிடிச்ச படம்? ஆல்வேஸ் தளபதினாலே எல்லா படமே பிடிக்குமே. எல்லாம் எல்லா மூவியுமே பிடிக்கும். பர்டிகுலர் மூவினா எல்லா மூவியுமே, மோஸ்ட்லி லவ் மூவி ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஆக்ஷன் மூவி ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். வாரிசு வரப்போகுது. வாரிசுக்கு வெயிட்டிங். போல்டாக பேசுவார், எந்த ஆக்டிங்காக இருந்தாலும் ஒரு குழந்தைத்தனமாக பண்ணுறதும் பண்ணுவார். ஆக்ஷன் சீனும் நல்லா பண்ணுவார். பிகில் செம்மையாக பண்ணியிருந்தார் அந்த ஃபுட்பால் சீன்ஸ்லாம் செம்ம. எதுவுமே தெரியாமல் இருந்தும் கற்றுக்கிட்ட அவர் பண்ணார் பாருங்க, அது உண்மை தானுங்களா? இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது கொஞ்சம் செம்மையாக இருக்குங்க ப்ரோ. ஆ ஆமாங்க ப்ரோ, பொங்கலுக்காக வெயிட்டிங். ஃபஸ்ட்டு அவர் ரொம்ப பேர் நிறைய கலாச்சாங்கடா. இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்காரு அவர். இப்போ வாரிசு படம் வேறு ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. படம் இந்த படம் அவ்வளோ ஹிட் ஆகாதான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அதுக்காகவே படம் ஹிட் ஆகும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நிறைய பேர் அப்பாவால் நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணா. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவால் வந்தும் இவ்வளோ பெருசாக ஆளாக வந்திருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது திறமை. ஆமாம், திறமை தான் அது, முற்றிலும் அவரோட திறமைதான். நீங்கள் எந்த படத்துல இருந்து அவரோட ஃபேன் ஆகணும்? நான் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிலேருந்து அவரோட ஃபேன் ஆனேன். அதுக்கு முன்னாடி சும்மா அவ்வளோ தளபதி பிடிக்கும், அதுலேருந்து ரொம்ப ஒரு பெரியனான. இப்போ இன்னொரு கேள்வி, உங்களுக்கு இந்த தளபதிங்கிற டைம் பிடிச்சிக்கோ இல்லை இளைய தளபதி? தளபதி தான். தளபதி. தளபதி என்ன காரணம் தெரியல, தளபதி அதான் நல்லா இருக்கு. தளபதி தளபதி தான், சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். நல்லா தான் பார்க்குறேன். எப்படி இந்த க்ரோத் எப்படி பார்க்குறேன்? ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு, அதை எப்படி பார்க்குறேன்? ஃபேன்ஸ் தான் ரீசன், அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதனால தான். வேற எதுவும் சொன்னா? அவர் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம்? துப்பாக்கி. என்ன கலர் தெரில, அந்த கிளாஸ் லுக். அவரோட பஞ்சு டயலாக் தான் உங்களுக்கு தெரியும் ஞாபகம்? ஓகே. இப்போ ரஞ்சிதமே சாங் உங்களுக்கு பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன். எப்படி இருக்கு பாட்டு? ஓகே, இட்ஸ் ஃபைன், நல்லா தான் இருக்குது. தளபதினாலே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை தான். சென்னை தளபதிக்கு தான் நல்ல ஃபேன் பேஸ் ஆகாங்க, நல்லா இருக்காங்க. அப்படின்னு இல்லை, நார்மல் நியூட்ரலாக தான் இருக்கு. இல்லை, அவரோட ஹார்ட் ஒர்க் தான் பார்க்குறேன் நான். அவரோட ஓ அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அவங்க ஃபிலிமே நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக, ஏன்னா ரொம்ப தான் இருக்கும். அப்புறம் அவங்களே சின்ன குழந்தைலேருந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது எடி பண்ணணும், அவங்களே பிளான் பண்ணி வந்த மாதிரி ஃபேஸ் ஆக்சுவல் லுக் அண்ட் ஃபீல் ஸ்டைல் டான்ஸ் எல்லாமே வந்து சின்ன என் பையன் இப்போ ரெண்டாவது பையன் 2 வயசு, பட் அவனே விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லி பண்ணுற அளவுக்கு அவங்க லைட் ஸ்மைலே வந்து எல்லோரையும் கேட்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ அது இப்போ இப்போ தான் எனக்கு விஜய் படம் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ஷோ போகிற அளவுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பட் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது காரணம் பிடிக்கிறது? ஆ புரியல, பிடிக்கிறது என்ன காரணம்? அது அதான் சொல்கிறேன், நான் அவங்களோட எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து பார்த்துருக்கேன் இல்லையா. ஸோ அவங்களோட ஒவ்வொரு கதை சூஸ் பண்ணுற அந்த பூவே உனக்காக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுலேருந்து ரொம்ப அந்த காமெடியிலேருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு
எமோஷ்னல் எல்லாத்துலேயும் ரொம்ப அட்ராக்டிவாக செய்கிற மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பிடிச்ச படம்னா ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லணுன்னா அது புயவனக்கை தான் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி ரொம்ப எத்தனை வாட்டி போயிருந்தாலும் எனக்கு 50 times பார்த்துருப்பேன். அது இப்போ எதிர்பார்க்குறோம் நம்ம வாரிசு. அதுதான் எல்லா படமே பிடிக்கும், வாரிசாக எல்லாமே பிடிக்கும். இடையில அந்த மாஸ்டர் அது கொஞ்சம் அது அவங்களோடது பட் வர தெரி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப ஈகராக இருக்குது பார்க்கணுன்னே, என்ன லூ என்னது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஸோ எப்போ வரும் அப்படிங்கிறது காவலாக இருக்குது, மாறாமல் அதே டேட்டில் வந்துடணும். ஸோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.